അവർക്ക് കൊടുക്കണത് അല്ലേ? അത് ശരി, അത് ശരി. அம்பலத்தோடைய நம்ம இப்போ பார்த்தோம், அந்த அம்பலத்துடைய பேர் வந்து துர்க்கையுடைய அம்மை, துர்க்கை, அதாவது ஜலதுர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீர் நிறைஞ்ச அந்த குளத்துக்கு அடி ஒட்டி இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜலதுர்க்கை அப்படின்னு வச்சுருப்பாங்க போல் இருக்கு. அடுத்து நம்ம வந்து வயல்வெளியை பார்த்தோம், கோயில் துர்க்கை அம்மன் கோயிலை பார்த்தோம். அதை ஒட்டி இருக்கிற விவசாய வருமானம் தரக்கூடிய அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாகி வயல்வெளியை பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு ரப்பர் எஸ்டேட். ரப்பர் வருமானம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் பாருங்கள். இது அத்தனை ரப்பர் மரங்களாக இருக்குது. ரப்பர் மரத்தில் இந்த மாதிரி தொட்டி வச்சுருப்பாங்க பால் வடிகிறதுக்கு. மழை காலத்தில் வந்து பால் பாலில் வந்து தண்ணி உழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சீட்டு போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக். அதாவது இது என்ன சொல்லுவாங்க, பாலிதீன் சீட்டு, சில பக்கம் பிளாஸ்டிக் சீட்டும் போட்டிருப்பாங்க. இந்தியாவில் ரப்பர் விளையிற மாநிலங்களில் கேரளாவும் ஒன்று, அதிகப்படியான ரப்பர் விளைச்சல் உள்ள மாநிலம். அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரப்பர் வந்து அதாவது ரப்பர் வந்து வெட்டுறதுக்கு வர்றதுக்கு அதாவது ரப்பர் பால் நம்ம எடுக்கிறதுக்கு மரம் வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் ஆகும். 10 வருட காலத்துக்கு பிறகு தான் அந்த மரம் வந்து ரப்பர் வெட்டுக்கு தயாராகும். அதுக்கு பிறகு அது ஒரு 20 வருட காலத்துக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த ரப்பர். இது விவசாய வருமானத்தோடு சேர்ந்தது தான். இப்போ நம்ம ரப்பர் எஸ்டேட்டை இப்போ பார்த்துட்டோம். அந்த ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற வீடுகளை இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், காட்டுறேன். வீடு ஒரு அழகான ஓட்டு வீடு தெரியும். ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பங்கள் இந்த மாதிரி வீடு தான் கட்டியிருப்பாங்க. டவுனுக்குள்ளே பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி வீடுகளை ஏகதேசமாக நம்ம பார்க்கலாம். ஓட்டு வீடுகளை நம்ம பார்க்கலாம். நம்ம ஊர்லேயும் இருக்கிறது தான் இது. இருந்தாலும் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற மரத்துகள்லாம் பாருங்கள், எல்லாம் தென்னை மரம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தென்னை மரத்தில் வந்து செடிகள் படர்ந்து இருக்கும். இந்த செடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து மிளகு செடி. இங்கே வந்து மிளகு வந்து ஒரு சைடு வருமானம். இந்த மாதிரி தொடி இருக்கிற பக்கம் மிளகு செடி வச்சுருப்பாங்க. எல்லா தொடின்னு சொல்லுவாங்க, அதாவது வீட்டை ஒட்டி சுற்றி இருக்கிற அந்த புறக்கடையெல்லாம் தொடி அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. பெருசாக ஒன்று இதுக்கு நிலம் தேவையில்லை. வீட்டை சுற்றி இருக்கிற மரத்துக்களில் இதை ஏற்றி விட்ருப்பாங்க. இது ஒரு ஒட்டுண்ணி வகையை சேர்ந்த செடி. மிளகு செடிங்கிறது வந்து ஒரு ஒட்டுண்ணி வகை சேர்ந்தது தான். பாருங்கள், எல்லா மரத்துக்களில் ஏற்றி விட்ருப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு சைடு வருமானம். இது வந்து மிளகு விளைச்சிருப்போ தான் வந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 2-1 மாதத்தில் காய்க்கு வந்துடும். காய் எடுக்கிற அளவுக்கு மிளகு செடி நம்ம மிளகாய் போல் பழுக்க ஆரம்பிக்கும். பழுக்க ஆரம்பித்தது நம்ம வந்து எடுத்துருவாங்க. பாருங்கள், ஒரு மிளகு இருக்குது பாருங்கள். வருது மிளகு. மணியாட்டா, இது ஒரு எபிசோடே எடுக்க வேண்டியது. மிளகு செடியை எடுத்து
இட வேண்டிய இது என்ன மிளகு மிளகு காணுது. இது வந்து பழுத்த மிளகாய் போல் ஒரு சிவப்பு கலரில் ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன் அதாவது ஒன்று ரெண்டு பழுத்தது இது பொறிக்க தொடங்கிடுவாங்க. இது எப்போ வரும் மணியாட்டா இது மிளகு பறிக்கின சமயம்? ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் கூடிய ஆகும்ல. இவர் பேர் வந்து மணி மணின்னு வரையினர் மணின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த வீட்டுடைய வீட்டு ஓனர். இவர் தான் இவருடைய வீட்டு தொடியில் தான் இந்த மரத்துக்கள் எல்லா மரத்துக்கள்லையும் இந்த மிளகு செடி ஏற்றி விட்ருக்காங்க. எந்த பணிக்கு போகாது? பணி இல்லை, அண்ணன் தொழிலாளர் குறைச்சி ஆக்கணும். அதான் ஆ ஒன்றும் குழப்பில்ல. நானே இதே ஒரு எபிசோடு இதே நம்மளோட சேனல் ஒன்று யூடியூப்பில் இப்போ அதில் இட வேண்டி இதை எடுக்கணும் தான். அதுங்கிறத ஒரு சமயம் கிட்டும்போது அது அதுக்காகிட்டு நான் வந்து எடுக்கணும். எந்த குட்டி ஸ்கூலுக்கு போகாது? அதான் ஓ இதில் குறையண்டல்ல. ஆ பாருங்கள் இதில் மிளகு செடி உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா இதுலேயும் வந்து மிளகு இருக்குது பாருங்கள். காய் தெரியும் பாருங்கள். இது இன்னும் ஒரு மாதம் பிடிக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் இது வந்து விளைச்சலுக்கு வந்துடும். வந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க. மிளகு பாருங்க இதான் மிளகு. மிளகு நல்லா உங்களுக்கு காட்ட வேண்டிய கோசுக்குள்ள இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிளகு வந்து எல்லா இதிலும் பிடிச்சிருக்கும். இது வந்து இன்னும் ஒரு மாதத்தில் எடுக்கலாம்ங்கிற வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. பாருங்கள் மிளகு நிறைய பிடிச்சிருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் எல்லா பாகத்திலும் பிடிச்சிருக்கும். நல்லா தெரியுது பாருங்கள். க்ளோஸ்அப்பில் உங்களுக்காக இதை காட்டுறேன். இது மலை அது உச்சி வரைக்கும் பிடிச்சிருக்கும். இது ஒரு அவங்களுக்கு ஒரு சைடு வருமானம் அவ்வளோதான். வீட்டில் தென்னை மரம் இருக்குது பிரதானமாக. தென்னை மரத்தில் இது ஒரு சைடு வருமானம். இது வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கும். ஓனம் கரமிச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் இவங்களுக்கு இந்த வருமானம் கைக்கு கிடைக்கும். இந்த எபிசோடில் இது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம இதில் சரி மணியாட்டா காணா நாம் இப்போ பார்த்தது விவசாய வருமானத்தில் வயல் நெல் வருமானத்தை பார்த்தோம். நெல் வருமானத்துக்கு அடுத்து ரப்பர் விளைச்சலை பார்த்தோம். ரப்பர் விளைச்சலுக்கு அடுத்து மிளகு விளைச்சலை நம்ம பார்த்துருக்குறோம். இனி அடுத்த எபிசோடில் வேறு இவங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய வருமான எண்ணங்களை பார்ப்போம். மிளகு விளைச்சல் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அதிகமான விளைச்சல் உள்ள மாநிலம்னு சொன்னால் அது கேரளாவும் ஒன்று. மிளகு ஏலம் கிராம்பு விளையிற இந்த பகுதியில் முக்கியமான மாநிலம். அந்த மன்னராட்சி காலத்திலேயே வந்து ஹிந்துஸ்தானம்னு சொல்லி இந்தியாவை அந்த நாளில் சொல்லுவாங்க. அந்த இந்துஸ்தானத்துக்கு மிளகு ஏலம் கிராம்பு வாங்கணும் அப்படின்னா இந்துஸ்தானத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பல நாட்டு வணிகர்களும் இங்கே வந்து போய்கிட்டு இருந்தது. நீங்கள் வரலாறு படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வரலாறு படித்த மாணவர்களுக்கு இதனுடைய விவரங்களை நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள்லாம் எஸ்டேட்டுக்குள்ளே வீடு அந்த மாதிரி வீடுகள் இருக்கும். ஓட்டு வீடுகள் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து கேரள மாநிலத்தை பற்றின விவரங்கள் அதாவது அவங்களுடைய கலாச்சாரங்கள் மற்ற அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களுக்கு உண்டான வருமானங்கள் அதாவது பணம் ஈட்டக்கூடிய வழிகள் இதையெல்லாம் உங்களுக்கு இந்த எபிசோடு மூலிமா தெரியப்படுத்துறது நம்மளுடைய அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம போட்டு காட்டுவோம். நன்றி வணக்கம். உங்களுக்காக தேவகானம் டெக்கிலிருந்து சமர்ப்பிக்கிறது நல்ல முத்து. வணக்கம்.